உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு இருந்தேன். வேற யார்கிட்ட பேசுவேன்? தமிழையும் உன்னையும் தவிர எனக்கு வேற யாரையும் தெரியாது. நானும் தமிழும் லவ் பண்ண விஷயம் உன்னை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அதை நீ மறந்துட்டல்ல? எல்லாரும் மறந்துட்டீங்க, நான் மட்டும் தனியா தவிச்சிட்டு இருக்கேன். இந்திய நாடு என் வீடு. மேலை நாட்டில் கீழ்த்தரமாக பணிபுரிய காத்திருக்கும் நண்பரே வணக்கம். தங்களின் நண்பர் தமிழவர்கள் தற்போது ஆயுதங்களை கையில் எடுத்துக்கொண்டு பல பேர்களை வெட்டி சாய்கிறாரமே. ஆயுதம் எடுத்தவர்க்கு ஆயுதத்தில் தான் அழிவு என்பதை அவர் அறியார் போலும். தாயே, தந்தையே, ஏன் எங்கால அடிக்கிற? அப்ப நான் மட்டும் உங்க இல்லையா? நீ எங்க ஃப்ரெண்டு தான். என்ன பண்ண இவன் மூர்த்தி? என்ன பண்ண அந்த பண்ணி? நம்ம தமிழ பத்தி ரொம்ப தப்பா பேசுறான்டா. நம்ம தமிழையா? ஜெய், எங்க தமிழையாடா நீ? எங்க ஃப்ரெண்டு, அவனை பத்தி நீ தப்பா வாட பேசிருக்க? அடரா, நம்ம ஃப்ரெண்ட பத்தி பேசிருக்க மூர்த்தி? எதுக்கு ஒரு மாதிரி இருக்க? அம்மாவா சார், எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா? யார் சொன்னாங்க? சுந்தரண்ணன் தான் சொல்லி அனுப்பிச்சாரு. சுந்தரண்ணன் யாரு? அண்ணங்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அண்ணங்கிட்ட நீ எப்படியாவது பேசணும். தமிழ் தமிழ் வாமா சார், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உன்னை பாக்குறதுக்கு மீனாட்சி பொண்ணு வந்திருக்கு. அவள் ஏன் எங்க கூட்டிட்டு வந்தீங்க? இல்ல, உன்னை பாக்கன்னு சொன்னச்சு. அதான் நாளைக்கு நான் ஊருக்கு போறேன். போ. அதே என்கிட்ட வந்து சொல்ற? உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவேன்? என்கிட்ட போய் சொல்லு. எனக்கு என்ன? தோ ரோட்ல போறவங்க வரவங்க கிட்ட சொல்லு. ரோட்ல போறவங்க லவ் பண்ண ஒன்ன தானே? காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் கஷ்டப்படாம பாத்துக்கிறேன்னு சொன்னிய, அதெல்லாம் பொய்யா போச்சா? இப்ப கூட ஒண்ணும் இல்ல தமிழ், எல்லாத்தையும் விட்டுடு, எங்கேயாவது போயிடலாம். ஏய், நீ கூப்பிட்டு உடனே வரத்துக்கு நான் உன் புருஷனா? என்ன பொறுத்த வரைக்கும் நாலு பேர் அடிக்கணும், ரெண்டு பேரை வெட்டணும். ஏன் இப்படி பேசுற? எனக்கு கத்தி ரத்தம் தான் முக்கியம். ஏய், இப்ப நான் நினைச்சேன்னா உன்ன மாதிரி பத்து பேர் வருவாளுங்க. பத்து பேரும் நானும் உன்னா? உன்னை நினைச்சு நான் தினமும் செத்துட்டு இருக்கேன். ஓ, என்ன மறக்க முடியல? வேணா ஒண்ணு பண்ணு, என்னை காதலிச்சதுக்காக ஒரு தடவை எங்கூட படுத்துட்டு போயிடு, எல்லாம் மறந்துடும். தமிழே, நாங்கெல்லாம் சாவு காடுறவங்க தான், ஆனா ஒரு பொண்ணை இவ்வளவு கேவலமா பேச மாட்டோம். இப்படி பேசிட்டியப்பா? தமிழ, அவ என்ன மறக்கணும்? எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். நாங்களும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். அவன் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் குடும்பத்தை ஏதாவது அவன் வருவான் கூட ரத்தனம் வருவான்ல.
இப்ப தமிழ் எங்கம்மா இருக்கான்? சின்ன வயசுல கூட விளையாடுற பசங்க தள்ளி விட்டா கூட நானா விழுந்துட்டேன் போய் சொல்லுவேன். இப்ப எங்கடா போச்சு அந்த பொறுமை? இந்த மாதிரி இடத்துல போய் அண்ணா என் வாழ்க்கை மாறிடுச்சு. என்னை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க அண்ணி அம்மா குழந்தைங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கணும். நம்ம வீட்டை வித்துட்டு குடும்பத்தோட எங்கேயாவது போயிடுங்க. அப்போ நீ என்ன விட்டுருங்க அண்ணா. நான் புலிவாலை பிடிச்சிட்டேன். எனக்கு இருந்தாலும் அந்த ஆள் என்ன வெட்டுவான். ஆனாம என்ன வெட்டுறதுக்கு முன்னாடி அவனையும் சேர்த்து நாலு பேர் நான் வெட்டுவேன். என்னடா பேசிட்டு இருக்க நீ? உடனே கிளம்பு வா. எப்படி என்ன கையெல்லாம் ரத்தக்கற? இந்த கையெல்லாம் வீட்டு சோத்து தொட முடியாதுன்னு கேட்டா நாங்க நல்லா இருக்கணும் நீ நினைக்கிறிய. நீ நல்லா இருக்கணும் நான் நினைக்க கூடாது. மறுபடியும் மறுபடியும் எடுத்து உங்ககிட்ட சொல்றது. நீங்க கரையில நிக்கிறீங்க, நான் கடல்ல விழுந்துட்டேன். என்ன காப்பாத்து நினைச்சு நீங்களும் கடல்ல விழுந்துடாதீங்க. நீ இப்போ என் கூட வரணும். யாராது யாரா நடத்தணும் அவங்ககிட்ட கேக்குறவா பண்ணி. அன்பழகன் தர்மரத்னம். தர்மம் எல்லாம் போயாச்சு, இப்ப வெறும் ரத்னம் தான். என்னடா பாக்குறீங்க? தமிழுக்கு ஏன் முதலிடம் கேட்டீங்கல்ல? தமிழ்நாட்டுல தமிழுக்கு தான் முதலிடம். ஆனா இந்த ரத்னத்துக்கிட்ட ஏன்? நானும் அன்பும் ஃப்ரெண்ட்ஸுடா. பத்தாம் கிளாஸ் வரைக்கும் ஒன்னா படிச்சோம். அவன் பிளஸ் டூ படிக்க போயிட்டான், நான் சாராய கடைக்கு கிளாஸ் கழுவ போயிட்டேன். நீ பாளையங்குட்டிக்கு காலேஜுக்கு போன, நான் கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு பக்கத்துல ஜெயில தானே இருந்தேன். நீ வேலைக்கு ஃபாரின் போயிட்ட, நான் ஃபாரின் சருக்கு வித்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஏய், என் அன்பம் குடும்பம் என் குடும்பம் மாதிரிடா. என் அன்பு உன் தம்பி என் தம்பி மாதிரி இல்லையா? உன் தம்பி உன் தம்பின்னு சொல்றியே, உன் கூட பிறந்த தம்பியா இருந்தா அப்படி பண்ணி பேசி. அன்பு எனக்கு தெரியும், என் தம்பி உயிரோட இருக்கிறது உன்னாலதான் தெரியும். ஆனா உயிரை கொடுத்து வாழ்க்கையை கெடுத்துட்டியே. அண்ணே இதை பாரு, அவன் வேலைக்கான ஆர்டரோட வந்திருக்கேன். இன்னும் 15 நாள் அவன் கோயில்ல இருந்தாவணும். ஆனா அவன் மேல 15 கேஸ் இருக்க. அத நான் பாத்துக்கிறேன். இவன் உன்னை விட்டுட்டு வரணும், ஆனா வரமாட்டேங்கிறான். நீ எனக்கு ஒரு நல்ல நண்பனா இருந்தா, இவனுக்கு ஒரு நல்ல அண்ணனா இருந்தா, இவனை என் கூட அனுப்பிவை. அண்ணே கொஞ்சம் சும்மா இருங்க. யாருக்கிட்ட என்ன பேசுன்னு தெரியாம பேசாதீங்க. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆராதே நாவினால் சுட்டவடு. அனுப்பிச்சிரு, நீ கிளம்பு. தமிழ் அண்ணன் கூட போ. என்ன புரியாம பேசுறீங்க? நீ வரப்புறே இல்லையா? சும்மா இருங்க. ஏய் அண்ணே, பெரிய பிரச்சனை அவ்வளவு சொல்றேன்ல, போ அண்ணன் கூட போ. இத்தனை நாள் திருக்குறளை படிச்சனே தவிர அதோட அர்த்தம் தெரிஞ்சுக்கல. இதோ பார், உன் வாழ்க்கை நான் வேற மாதிரி வச்சிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன், அண்ணன் சொல்றதுதான் கரெக்ட். போ அவன் கூட. அண்ணா நான் போனேன். என் மேல மரியாதை வச்சிருக்கல வச்சிருக்கல, சொல்றத கேளு. போ தமிழ், போ. குழந்தை, தமிழ் நம்மளை விட்டு போனா நாம அவனை விட்டு கூடாது. இந்த ஊரை விட்டு அவன் போற வரைக்கும் அவன் மேல ஒரு கண் இருக்கட்டும். அண்ண, ரத்தனத்தை விட்டு தமிழ் பிரிஞ்சு வந்து இப்ப எங்க இருக்கா? தெரியல. எங்க இருந்தாலும் நான் கொண்டு வரேன். ஏய் தங்கோ, இந்த தடவை தப்பு நடக்காது. என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. என்ன வேணாலும் பண்ணு, ஆனா உயிர் போக கூடாது. அவனை நான் தான் கொல்லணும். ஒரு காஃபி கொண்டு வா.